எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாருக்கும் என்னோடய இனிய கார்த்திகை தீப வாழ்த்துக்கள்ங்க. தீபம் அப்படின்னாவே எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்கும், மனசுக்கு மகிழ்ச்சியை தரும். சாதாரணமாக வீட்டில் விளக்கேற்றினாவே ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் கார்த்திகை தீபத்தை அன்றைக்கி சொல்லவே வேண்டாங்க. நான் வாசலில் இன்றைக்கி இந்த குழந்தாங்க போட்டேன். என்னால் ரொம்ப நின்றுட்டு குனிஞ்சு போட முடியாது அப்படிங்கிறதுனால ரொம்ப குட்டியாக ஒரு கோலத்தை போட்டு காவி கட்டிட்டு வந்துட்டேங்க. இதுக்கு மேலே பெருசாக போடலை இந்த வருஷம். வருஷ வருஷம் நான் உங்களுக்கு கோலம் கொடுப்பேன், இந்த வருஷமும் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எங்கள் வீட்டு டைனிங் டேபிளில் தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு போட்டு காட்டுறேங்க. ஃபஸ்ட்டு வந்து அஞ்சு புள்ளி நேர் புள்ளி வச்சுக்கிட்டேங்க. இந்த நேர் புள்ளி வந்து மூணு வரிசையாக வச்சுக்கிட்டேன். அப்புறம் சைடில் ஒரு ஒரு புள்ளி தள்ளிட்டு சென்டர் பண்ணி மூணு புள்ளி ஒரு வரிசை மட்டும் வச்சுக்கணுங்க. இந்த மாதிரி வச்சுட்டா விளக்கு கோலம் ரொம்ப ஈஸியாக போட்டுடலாங்க. ஏழு டு ஒன்று நேர் புள்ளி வச்சிங்கனாலும் போடலாம். இப்போ பாருங்கள் அந்த வி மாதிரி வருதுல, அதுக்கு வந்து இந்த மாதிரி கவ் போட்டுக்கணுங்க. போட்டுட்டு அடுத்ததாக வந்து விளக்குக்கு நம்ம இந்த மாதிரி ஷேப்பெல்லாம் வரைஞ்சிக்கணும். இதே மாதிரி நாலு பக்கமும் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் சுடர் விட்டு எரியிற மாதிரி நம்ம பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த இதை டிசைனை நம்ம போட்டுக்கலாங்க. அப்புறம் நாலு பக்கமும் சென்டர் பண்ணி பண்ணி ஒரு டாட் வச்சுக்குங்க. அதில் சின்னதாக ஒரு பூ மாதிரி வரைஞ்சிக்குங்க. பாருங்கள் இந்த மாதிரி வரையும்போது நல்லா கோலம் எடுப்பாக இருக்கும். அந்த சென்டர்லேயும் ஒத்த ஒத்த புள்ளி இந்த மாதிரி ஜாயின் பண்ணி விட்டுருங்க. அப்புறம் கொஞ்சம் கேப் இருக்கா, அதுக்கு வந்து சின்ன லைன் இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துருங்க. ஒரு அஞ்சே நிமிஷத்தில் விளக்கு கோலம் போடணும் அப்படின்னா இதுதாங்க கோலம். இதுக்கு மேலே நம்ம வந்து எக்ஸ்ட்ரா டெக்கரேஷன் கலர் கொடுக்குறோம். எல்லா பக்கமே வந்து நம்ம விருப்பப்பட்ட கலர் கொடுத்துட்டு பாருங்கள். இந்த மாதிரி அந்த வெள்ளை கலரில் படாமல் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து மறுபடியும் வந்து அவுட்லைன் போட வேண்டியதில்லை. பாருங்களேன், இந்த மாதிரி நல்ல கலரை மட்டும் பிடிச்சி நிதானமாக விட்டீங்க அப்படின்னா ஒரே மாதிரி வந்துடும். இப்போ ஒன்று போல் எல்லா பக்கமும் வந்து கலர் கொடுத்தாச்சுங்க. அடுத்ததாக டெக்கரேஷன் ஆரம்பிக்கிறேங்க. நாலு பக்கமும் இந்த மாதிரி சுடர் விட்டு எரியிற மாதிரி டாட் வச்சுட்டு அதுலேயும் கலர் டாட்டும் வச்சுட்டேன். சென்டரில் வந்து இப்போ நல்லா வெள்ளை கோலம் பொடியாக அள்ளி வச்சுட்டு விரலால் நல்லா குழி பண்ணிவிட்டு அதுலேயும் பிடிச்சி கலரை உள்ளே விட்டிங்கன்னா நல்லா எடுப்பாக இருக்கும். இதையும் நம்ம ஒரு விரலை வச்சுட்டு இடையில வந்து நல்லா ஒரு குழி பண்ணிக்கணுங்க. குழி பண்ணிவிட்டு அந்த குழிக்குள்ளே வந்து கலரை நல்லா பிடிச்சி விடுங்க. அப்புறமா சுற்றிலும் ஒரு ஆறு டாட் கொடுத்துக்கிட்டேங்க. அதில் வந்து சென்டரில் சென்டரில் இந்த மாதிரி கலரை கொடுத்து நாலு பக்கமும் இதே மாதிரி டிசைன் வரைஞ்சிட்டேங்க. அப்புறம் சென்டரில் கேப் இருக்கிற இடத்துக்கெலாம் அந்த கலரில் வந்து லைனிங் கொடுத்துட்டேன். இப்போ ஒயிட்லேயும் வந்து இந்த சுடர் விட்டு எரியிற இடத்துல ஒயிட்டில் ஒரு டாட் கொடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து கோலம் எடுப்பாயிடுச்சுங்களா. இப்போ கோலம் முடிஞ்சிருச்சுங்க. இப்போ வந்து இந்த கோலம் போடுறதுக்கு கலர் போட்டு போட்டிங்கனாவே ஒரு பத்து நிமிஷத்தில் ஈஸியாக முடிச்சிடலாங்க. இந்த மாதிரி எல்லாம் தீபத்தன்னைக்கெல்லாம் போட்டிங்க அப்படின்னா வாசலில் ரொம்ப மங்களகரமாக இருக்கும். இந்த கோலத்துக்கு எப்போவுமே பார்டர் கட்டினா தான் ஒரு அழகு இல்லைங்களா, அதனால் நான் எப்பயுமே பார்டர் கட்டுவேங்க. இன்றைக்கி கொஞ்சம் சிம்பிளான பார்டர் தான் உங்களுக்கு நான் கட்டி காட்டுறேன். பாருங்கள், ரெண்டு லைன் போட்டுட்டு அதுலேயே இந்த மாதிரி ஒரு டிசைன் வரைஞ்சிக்கிட்டேன். சென்டரில் அப்படியே ஒயிட் கோட்டிங் கொடுக்காத அளவுக்கு நான் வந்து கலரும் கொடுத்துக்கிட்டேன். மேலேயும் கொஞ்சம் மொட்டையாக இருக்குன்னு சொல்லிவிட்டு அங்கே ஒரு டிசைனை வரைஞ்சிட்டேன். இதே மாதிரி தான் நான் ரெண்டு பக்கமும் இன்றைக்கி நான் பார்டர் கட்டிட்டேங்க. என்னங்க, இன்றைக்கி நான் உங்களுக்கு எங்கள் வீட்டு டைனிங் டேபிளில் தான் போட்டு காட்ட முடிஞ்சிச்சு. இனி வரப்போகிற பொங்கலுக்குள்ளே எனக்கு வந்து நார்மலாகி நான் வந்து உங்களுக்கு வாசல்லையே நான் போட்டு காட்டுவேங்க. எவ்வளோ பெரிய கோலமெல்லாம் போட்டேன், ஆனால் இன்றைக்கி என்னால் வாசலில் குனிஞ்சு போட முடியலங்க. இருந்தாலும் மனசு கேட்கல, கார்த்திகை தீபத்துக்கு என்னோடய கோலத்தை நீங்கள் நிறைய பேர் எதிர்பார்ப்பீங்க அப்படிங்கிறனால இன்றைக்கி நான் இந்த கோலம் போட்டேங்க. கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரியெல்லாம் உங்கள் வீட்டில் கோலம் போட்டு அழகு பண்ணி தீபம் ஏற்றி ரொம்ப சந்தோஷமாக தீப பண்டிகையை கொண்டாடுங்க. என்னங்க, இன்றைக்கி நான் போட்ட இந்த கோலம் உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. எப்பயும் போல் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாேருக்கும் மறுபடியும் என்னோடய இனிய கார்த்திகை தீப வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேங்க. மறுபடியும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.